ஹலோ ஃப்ரெண்ட், வணக்கம். நான் நந்தினி. இன்னைக்கு முக்கியமான 4 டிஃபென்ஸ் அப்டேட்ஸை பார்க்கலாம். முதலில் ஐஏஎஃப் தொடர்பானது. இந்தியாவில் தற்போது பயன்பாட்டில் இருக்கிற ரஷ்ய தயாரிப்பு சுக்கோய் 30 எம்கேஐ போர் விமானங்களுக்கு தேவையான மெயின்டெனன்ஸை ஹெச்ஏஎல்ஐ செய்யலாம் அப்படின்னு திட்டமிட்டு இருக்காங்க. உக்ரைன் ரஷ்யா போரால ரஷ்யாவோட ஓஇஎம் ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர்கள் இந்தியா கிட்ட இருக்கிற SU-30 எம்கேஐ போர் விமானங்களுக்கு தேவையான மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் எதுவுமே செய்து தர முடியாம இருக்கு. ரஷ்யா மீது பொருளாதார தடைகள் இருக்கிறதுனால அவங்க கிட்ட இருந்து ஸ்பேர்ஸ் மற்றும் எக்யூப்மெண்ட்களை வாங்க முடியாத ஒரு சூழல் தான் நிலவிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் ஹெச்ஏஎல் நிறுவனம் ரஷ்யா கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க. ரஷ்யா பர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்னா எம்ஆர்ஓ சப்போர்ட் மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் ஆப்ரேஷன்ஸை செய்து கொள்ள நாங்கள் தயாராகிருக்கிறோம். ஸ்பேர்ஸ் கிடைக்கிறதுல சிரமம் இருக்கு அப்படிங்கிறதுனால உள்நாட்டிலேயே தயாரித்த எக்யூப்மெண்ட்களை வைத்து சரி செய்து கொள்ளவும் சில மேஜர் அப்கிரேட்களை செய்யறதுக்கும் அனுமதி அளிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதனால ரஷ்யாவுடைய பதிலுக்காக காத்திருக்கு ஹெச்ஏஎல். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட AESA ஃபயர் கண்ட்ரோல் ரேடார், ஃபுல் டிஜிட்டல் காக்பிட், EW சூட்ஸ் ஆகியவற்றை கூட சுகை 30 எம்கே போர் விமானங்கள்ல பொருத்திக் கொள்வதற்கு ஹெச்ஏஎல் தற்போது ரெடியா இருக்கிறாங்க அப்படிங்கறதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா இந்தியன் நேவி தொடர்பானது. இந்திய கடற்படைக்காக ரஷ்யாவில் தயாராகி வரக்கூடிய INS துஷில் போர்க்கப்பல் அடுத்த ஆண்டு இந்தியாவுக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்திய பெருங்கடல் பகுதியில் சீனாவோட ஆதிக்கத்தை அடக்க நம் இந்திய கடற்படைக்கு கூடுதல் பலம் தேவைப்படுது. இந்த நேரத்தில் INS துஷிலுக்கான பணிகள் அடுத்த ஆண்டில் முடிவடையும் அப்படிங்கிற தகவல்கள் நமக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கு. இந்திய கடற்படைக்காக 4 ஃப்ரிகேட் வகை போர்க்கப்பல்கள் ரஷ்யா கிட்டேருந்து வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 2018 ஆண்டு ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. அந்த ஒப்பந்தத்தின் பெயர் தான் ப்ராஜெக்ட் 11356. அதன்படி இந்தியாவோட கோவா ஷிப்யார்ட் லிமிடெட்ல 2 கப்பல்களும் ரஷ்யாவின் யாண்டார் ஷிப்யார்ட்ல 2 கப்பல்களும் தயாரிக்கப்பட்டு இருக்கு. ரஷ்யாவில் தயாராகி வரக்கூடிய 2 கப்பல்கள், 1 துஷில், 2 தாம்லா. சமஸ்கிருதத்துல துஷில் அப்படிங்கிறதுக்கான மீனிங் பாதுகாப்பு கவசம், ப்ரொடெக்டர் ஷீல்டு அப்படிங்கிறது தான் பொருள். முதல் கட்டமாக கடந்த 2021 ஆண்டு இந்த துஷில் போர்க்கப்பல் ரஷ்யாவில் கட்டி முடிக்கப்பட்டது. இந்த கப்பல் ரஷ்யாவோட கலினின்கிரேட் நகரில் இருக்கக்கூடிய கப்பல் கட்டும் துறைமுகத்தில் கடலில் ட்ரையல் பார்க்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அந்த கப்பலுக்குள்ள அதிநவீன கருவிகள், போர் தாக்குதலுக்கு தேவையான ஆயுதங்களை பொருத்தக்கூடிய பணியெல்லாம் தொடங்குச்சு. இந்த துஷில் ஃப்ரிகேட் போர்க்கப்பல்களுடைய பின்னால் சென்று பாதுகாப்பு கவசம் மாதிரி செயல்படும். அதோடு நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறிந்து தாக்கக்கூடியது. இது தவிர தரை, வான் உட்பட எந்த பகுதியிலும் தாக்குதல் நடத்தக்கூடிய திறன் கொண்டது. உக்ரைன் ரஷ்யா போர் நடந்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல ரஷ்யா அவங்களுக்கான கப்பல்களை தயாரிக்கிறதுலயே நிறைய சிக்கல்களை எதிர்கொண்டு வர்றாங்க. இந்த நேரத்துல இந்தியாவுக்கான போர்க்கப்பல் எப்போது வரும் அப்படிங்கிற கேள்வி இருந்துச்சு. இந்த நிலையில தான் ரஷ்யாவோட யாண்டார் ஷிப்யார்டோட CEO எல்யா சாமரின் செய்தியாளர்கள்கிட்ட பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, 2023 ஆண்டுக்குள்ளேயே இந்த INS துஷில் போர்க்கப்பலுக்கான பணிகள் நிறைவடையும்னு தெரிவிச்சிருக்காரு. அதனால அடுத்த ஆண்டிலேயே அந்த கப்பல் நம்ம இந்திய கடற்படைக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. INS துஷில் புதிய கைடட் மிசைல் ஃப்ரிகேட் வார்ஷிப் அதிக அளவிலான ஏவுகணைகளை எடுத்து செல்லக்கூடியது. அதன் எடை 3850 டன், நீளம் 124.8 மீட்டர், அகலம் 15.2 மீட்டர், வேகம் 59 km/h, தொடர்ந்து 30 நாட்கள் கடலில் பயணம் செய்யக்கூடியது. இந்த ஃப்ரிகேட் கப்பலை இயக்கிறதுக்கு 15 ஆபீசர்ஸ் உள்பட 180 சைலர்ஸ் தேவைப்படுறாங்க. இந்த போர்க்கப்பல்ல இந்தியா மற்றும் ரஷ்யா ஆகிய 2 நாடுகளுடைய வெப்பன்களையும் பயன்படுத்துற மாதிரி தான் வடிவமைச்சிருக்காங்க. ஸ்டெல்த் டெக்னாலஜி கொண்ட இந்த ஃப்ரிகேட் வகை போர்க்கப்பலால எதிரிகளுடைய கண்கள்ல படாம தப்பிக்க முடியும். இதுல ஒரு ஹெலிகாப்டர் நிறுத்தி வைத்து இயக்க முடியும். இதுல பயன்படுத்தக்கூடிய வெப்பன் சிஸ்டத்தை பத்தியும் பார்க்கலாம். இதுல 24 ஸ்டில் மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்களை பயன்படுத்த முடியும். இந்த மிசைல் மூலமா 30 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய இலக்கு கூட துல்லியமா தாக்கி அழிக்க முடியும். 8 இக்லா ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இதுல இருக்கும். இதை பயன்படுத்தி 5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற லோ மூவிங் டார்கெட்களை துல்லியமா தாக்கி அழிக்க முடியும். இதுல 8 வெர்டிக்கல் லான்ச்சர்கள் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய 3M54 காலிபர் மிசைல்கள் எதிரிகளுடைய கப்பல்கள் மற்றும் மிசைல்களை தாக்கி அழிக்கக்கூடியது.
அதனுடைய ரேஞ்ச் 200-300 கிலோமீட்டர். இதே மாதிரி 8 வெர்டிக்கல் லான்ச்சர்கள்ல பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய பிரம்மோஸ் ஏவுகணைகள் மூலமா கடலில் செல்லக்கூடிய எதிரியுடைய கப்பல்களையும் சரி தரையில் இருக்கக்கூடிய இலக்குகளையும் கூட துல்லியமா தாக்கி அழிக்க முடியும். இதனுடைய ஆபரேஷனல் ரேஞ்ச் 600 கிலோமீட்டர். இதெல்லாம் போக 100 mm A190E நேவல் கன்னும் இதுல இருக்கு. AK-630 காஸ்டான் உள்ளிட்ட க்ளோஸ் இன் வெப்பன் சிஸ்டமும் இந்த ஃப்ரிகேட் வகை போர்க்கப்பல்ல இருக்கு. மேலும் இந்த போர்க்கப்பல்ல இருந்து டார்பிடோ மற்றும் ராக்கெட்டுகளையும் ஏவ முடியும் அப்படிங்கறதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா பாகிஸ்தான் தொடர்பானது. பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி ஜெனரல் கமர் ஜாவத் பாஜ்வா குடும்பத்தினர் கடந்த 6 ஆண்டுகள்ல கோடீஸ்வரர்களா மாறியிருக்காங்களாம். இவ்வளவு ஷார்ட் பீரியட்ல எப்படி இவ்வளவு சொத்து சேர்த்தாங்க அப்படிங்கிறது தான் பாகிஸ்தான்ல பேசு பொருளா மாறி இருக்கு. ஃபேக்ட் ஃபோக்கஸ் அப்படிங்கிற வெப்சைட்ல அகமத் நூரானிங்கிற ஒரு பத்திரிகையாளர் இந்த தகவலை தெரிவிச்சிருந்தாரு. இதனையடுத்து அந்த வெப்சைட்டையே பாகிஸ்தான் முடக்கி இருக்காங்க. இது குறித்து அந்த பத்திரிகையாளர் வெளியிட்டிருக்கிற ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கமர் ஜாவத் பாஜ்வாவுடைய குடும்ப உறுப்பினர்கள் புதுசா ஒரு பிசினஸ் தொடங்கி இருக்காங்க. பாகிஸ்தான்ல முக்கியமான நகரங்கள்ல பண்ணை வீடுகளை வாங்கி போட்டிருக்காங்க. வெளிநாடுகளிலும் சொத்துக்களை வாங்கி குவிச்சிருக்காங்க. பாஜ்வாவுடைய மனைவி ஆயிஷா அம்ஜத், அவருடைய மருமகள் மஹ்னூர் சபீர் மற்றும் பிற நெருங்கிய குடும்ப உறுப்பினர்கள் உட்பட ஒட்டுமொத்த குடும்பத்துடைய நிதி ஆதாரங்களும் அதிகரிச்சிருக்கு. 6 வருஷத்துல 2 குடும்பங்களும் கோடீஸ்வரரா மாறி இருக்காங்க. இஸ்லாமாபாத் மற்றும் கராச்சியில பெரிய பண்ணை வீடுகள், லாகூர்ல ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் போர்ட்போலியோன்னு அந்த லிஸ்ட் பெருசாயிட்டே போகுது. தற்போது கிடைச்சிருக்கிற தகவல்களின்படி பாகிஸ்தானுக்குள்ளேயும் சரி வெளியேயும் சரி பாஜ்வா குடும்பத்தினருக்கு 12,700 கோடி ரூபாய்க்கும் அதிகமான சொத்து மதிப்பு இருக்கிறதா அந்த ரிப்போர்ட் தெரிவிச்சிருக்கு. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ராணுவ தளபதி பதவிங்கிறது ரொம்ப அதிகாரம் வாய்ந்த பதவி. பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதியா இருக்கிற கமர் ஜாவத் பாஜ்வா வர 29ஆம் தேதியோட ரிட்டையர் ஆக போறாரு. இந்த நிலையில தான் பாகிஸ்தான் ராணுவ தளபதியோட இமேஜ டேமேஜ் பண்ற மாதிரி அவருடைய சொத்து மதிப்பு விவகாரங்கள் எல்லாம் வெளியாகி இருக்கு. குறைந்த ஆண்டுகள்ல எப்படி இவ்வளவு சொத்து சேர்த்தார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பலரும் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. அடுத்ததா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் தொடர்பானது. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பயன்படுத்திட்டு வரக்கூடிய சின்னுக் ஹெலிகாப்டர் ஒரு புதிய லாங்கஸ்ட் நான் ஸ்டாப் சாதனையை படைச்சிருக்கு. சின்னுக் அப்படிங்கறது ஒரு மல்டிரோல் வெர்டிகல் லிப்ட் பிளாட்ஃபார்ம். ராணுவ வீரர்களையும் மெட்டீரியல்களையும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்வதற்கு பயன்பட்டு இருக்கு. லடாக் உள்ளிட்ட இடங்கள்ல ராணுவ வீரர்கள் பொருட்களை உயரமான இடங்களுக்கு கொண்டு செல்வதற்கும் மனிதநேய உதவிகளுக்கும் பேரிடர் மீட்பு பணிகளிலும் இந்திய விமானப்படை இந்த சின்னுக் வகை ஹெலிகாப்டர்களை தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இது ஒரு ஹெவி லிப்ட் டிரான்ஸ்போர்ட் ஹெலிகாப்டர். இந்த சின்னுக் ஹெலிகாப்டர் சண்டிகர்ல இருந்து அசாம் வரைக்கும் 1910 கிலோமீட்டர் தூரம், அதாவது 7 மணி நேரம் 30 நிமிடங்களுக்கு இடைவிடாம பயணம் செய்து சாதனை படைச்சிருக்கு. இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க.